பாடசாலை டாட் நெட் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, உங்களுக்கான அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைச்சிடும். ஸோ நான் போட்டி தேர்வுக்கு எவ்வாறு தயாராவது என்பது பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறிய கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு மாணவன் ஒரு குருவத்துக்கு போகிறான். குருவத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற குருவை சந்திச்சு நான் உங்களை போல ஒரு குருவாகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன், ஒரு குருவத்தில் தங்கி பயிற்சி எடுத்துருக்கேன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி குருவும் அவன் குருவில் சேர்ந்து சொல்கிறாரு. ஆனால் அந்த மாணவனுக்கு ஒரு சிறிய சந்தேகம், அந்த குரு பார்த்து கேட்குறான், நான் உங்களை போல ஆகணும்னா எவ்வளோ ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறான். உடனே அவன் சொல்கிறாரு, நீ இது போல ஆகலாம், ஒரு பத்தாண்டுகள் ஆகும் இந்த குருவத்தில் தங்கி படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த மாணவன் என்ன நினைக்கிறேன்னா, இது கொஞ்சம் விரைவில் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறது அவனுடைய மைண்ட் செட். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த குருவை பார்த்துட்டு வேற ஏதாவது வழிகள் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேற வழிகளில் விரைவில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மறைமுகமாக கேட்குறான். அது உடனே குரு என்ன பண்ணுறாருன்னா, இருக்குப்பா வேற ஒரு வழி இருக்கு, இந்த வழியில நீ அப்படின்னா 20 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னா. உடனே அதை கேட்டு அவனுக்கு அதிர்ச்சியாது. மறுபடியும் குரு கேள்வி கேட்குறான், வேற ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்குறான். உடனே குருவன் சொல்றாரு, இன்னொரு வழி இருக்கு, அதன்படி நீ குருவாகலாம், ஆனால் அதுக்கு 30 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னா. அதை கேட்டு இந்த மாணவனுக்கு அதிர்ச்சியாது. நான் 10 வருஷம் சொன்னேன், 5 வருஷம் குறைப்பாங்க பார்த்தா 20 வருஷம் 30 வருஷம் அடிப்பட்டு போறாருன்ட்டு உடனே குருட்டு நேரடியாக கேட்கலாம். நான் விரைவில் இருக்கணும், 3-4 வருஷத்துல என்ன பண்ணணும், இந்த பாடத்தையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நானும் உங்களை மாதிரி குருவாக்கணும், அதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு சொல்லி அதை குருவை பார்த்து கேட்கிறேன். உடனே அவர் சொல்றாரு, அதுக்கு வழி இருக்கு, நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு வேலை செய்யணும் அப்படின்றாரு. உன்னை குரு என்ன வேலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். குருவை பார்த்து உடனே அவர் சொல்றாரு, நாம் என்ன பண்ணுவோம்னா, விறகுடைய போச்சுன்னா நம்ம குருவத்துக்கு வேலையான வேலை எல்லாத்தையும் சமைக்கிறோம், இதுக்கு தேவையான விறகுகள் எல்லாம் எதிர்ப்பு இருக்கிற கடையில் வாங்கி வச்சிருக்கோம், பட் ஆனால் அதை எடுத்து வர முடியல, அது அங்கேயே இருக்கு, அதை போய் நீ அப்படி தூக்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்ற. அங்கே பார்த்தா ஒரு விறகு வந்து ஒரு சின்ன மலை மாதிரி அடிக்க வச்சிருக்கிறாங்க, அதை போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், என் உடனே என்னால எடுத்துக்க முடியாது அப்படின்னு தூக்க முடியாது எல்லாம் அப்படிங்கிறான். உடனே குரு சொல்றாரு, தூக்க முடியாதா, சரி அப்படின்னு விட்டுட்டு நான் சொல்ற மாதிரி செய்ய முடியாது, நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன், நீ போயிட்டு 2 விறகு எடுத்துக்கலாம். இப்போ எதிர் நல்ல கடை இருக்கு, அவன் வாங்கி வச்ச விறகு தண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க, இந்த பையன் போய் 2 விறகு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டான். அன்னைக்கு காலையிலிருந்து வேலையாக செஞ்சுக்கிட்டு ஸோ செஞ்சுக்கிட்டே இருக்கா. இவன் மாலையாயிருந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு காலைப்பட போய் படுத்து தூங்கிறான். அடுத்த நாள் வந்து வந்து குரு சந்திக்கிறான். குரு கேட்குறாரு, என்னமோ பண்ணேன், விறகு எடுத்து வச்சுக்கிட்டேன்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, அது நேற்று நான் எடுத்துருச்சிட்டேன், நான் வந்து என்னுடைய உடல் என்னால் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குருகிட்ட சொல்கிறான். இன்னும் அந்த குரு சொல்கிறாரு, நான் வந்து உன்னை அப்படியே அந்த விறகு எடுத்துக்கிற சொன்னேன், நீ அப்படியே தூக்கிட்டு வந்த ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்து வந்துடலாம், ஆனால் உன்னால் அதை செய்ய முடியலை, ஆனால் அதுக்கு பதிலாக நான் ஒரு வழியும் சொன்னேன், 2 விறகு எடுத்து வச்சிருந்தேன், நீ காலையிலேருந்து எடுத்து வச்ச பரவாயில்ல, மாலைக்கு கூட எல்லா விறகையும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன், அப்போ அங்கே இருக்கக்கூடிய விறகுகள் எடுத்து வருவதற்கு உனக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுது, ஒரு 3 நாள் தேவைப்படுது, அதுபோல் ஒரு சப்ஜெக்டை அல்லது ஒரு பாடத்தினை கற்றுக்கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும், நீ குருவமாகனா குறைந்தது 10 ஆண்டுகளாவது படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவனுக்கு காலத்தினுடைய அறிவியை தெளிவுபடுத்துறாரு. அதாவது எந்த விஷயத்தையும் உடனடியே செய்ய முடியாது, ஒரு போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 3 மாதம் அல்லது ஒரு 6 மாதமாவது படிக்கணும். அதனால் நீங்கள் எப்பவுமே ஒரு போட்டித் தேர்வு நேரத்துக்கு மினிமம் 3 மந்த்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா கடினமான உழைப்பு இருக்கு. ஸோ தேர்வு வந்ததுக்கு பிறகு நாம் படிக்க ஆரம்பிக்கலாம் என்பதும் நம்ம மிஸ்மேனேஜ்மெண்ட் டைமை நம்ம சரியாக மேனேஜ் பண்ணணும். தேர்வு வருவதற்கு முன்னரே தேர்வுக்கு அவன் தயார் பண்ணி வைத்துக் கொள்ளணும், அதற்கு பிறகு தேர்வு வந்ததற்கு பிறகு அதை தீவிரமாக படிக்க வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த வீடியோ பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுவோம், அடுத்து ஷேர் பண்ணுவோம், அடுத்து தமிழ்